நடக்கிறீர்களே. நீங்கள் நாம் கதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழந்தையினுடைய கண்கள், பார்வைத்திறன், செவித்திறன் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக என்னவென்றால் பேச்சு. அதாவது நாம் குழந்தை வளர்கின்றது, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது குழந்தை என்ன செய்கின்றது, மூன்றாவது மாதம் மிக முக்கியமான மாதம், குழந்தை பிறந்த மூன்றாவது மாதம் மிக முக்கியமான மாதமாகும். ஏன்னா மூன்றாம் மாதத்தில் ஒவ்வொரு தாயும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மூன்றாவது மாதத்தில் குழந்தைக்கு தலை நின்று விட வேண்டும். குழந்தைக்கு தலை நிற்காது, மூன்று மாதத்தில் தான் தலை நிற்கும். நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை தூக்கும்போது தலையில் கை கூட தான் தூக்குவோம். ஏன்னா குழந்தைக்கு தலை நிற்காது, தலை தொங்கும். ஆகவே நாம் குழந்தை தூக்கும்பொழுது எப்படி தூக்க வேண்டும், இப்படி தான் தூக்க வேண்டும். குழந்தை தலை நம்மளுடைய சப்போர்ட்டில் இருக்க வேண்டும், அப்படி தான் குழந்தை தூக்க வேண்டும். அப்படி தூக்கும் பொழுது மூன்று மாதத்தில் குழந்தைக்கு தலை நின்று விட வேண்டும். மூன்று மாதத்தில் தலை நிற்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் கவுண்டட், அந்த குழந்தை அதாவது கல்வியில் பின்தங்கும். அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறன் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நாம் சில பேர் சாதாரணமாக விட்டுவிடுவார்கள், நாலு மாதத்தில் தலை நின்றுதுன்னு சொல்வார்கள். சில குழந்தைகளுக்கு தலை நிற்பதற்கு நான்கு மாதங்கள் ஆகும். தவறு. நான்கு மாதங்கள் என்பது மிக அதிகப்படியான நேரம். ஒவ்வொரு நாளும் தலை மூன்று மாதம் ஆகிட்டது, ஒரு வாரம் தள்ளிவிட்டது, இன்னும் தலை நிற்கவில்லை என்றால் உடனே குழந்தையை மருத்துவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். தலை நிற்கவில்லை ஏன் என்று, இல்லை என்றால் சில குழந்தைகளுக்கு ஐந்து மாதத்திலும் தலை நிற்கின்றது, அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை அறிவில் திறன் குழந்தையாக, அறிவுத்திறன் குறைந்த குழந்தையாக இருக்கின்றது அந்த குழந்தைகள்லாம் பிற்காலத்தில். ஆகவே முக்கியமான மூன்றாம் மாதம் என்பது பெற்ற தாய் குழந்தையை கவனிக்க வேண்டும், மூன்றாம் மாதம் தலை நின்று விட வேண்டும். நிற்கவில்லை என்றால் கவனமாக இருக்க வேண்டும். நான்காவது மாதம் வருகின்றது. நான்காவது மாதம் என்ன செய்கின்றது, குழந்தை என்ன செய்ய வேண்டும், அதாவது டேர்ன் ஓவர் இருக்க வேண்டும். குழந்தை புரளும், அப்படியே புரட்டி அடிக்கணும், டேர்ன் ஓவர், குழந்தை அப்படி புரளும் குழந்தை, அது இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய மைல்ஸ்டோன், வளர்ச்சியினுடைய அறிகுறிகள் என்று பெயர். ஆறாவது மாதத்தில் குழந்தை என்ன செய்ய வேண்டும், உட்கார வேண்டும், சப்போர்ட்டு, நல்லபடி உட்காந்துக்கிறோம், தலையணிலாம் வச்சோம்னா குழந்தை உட்காந்துக்கிறோம். ஆறாவது மாதத்தில் குழந்தை உட்கார வேண்டும், வித் சப்போர்ட் உட்கார வேண்டும். ஏழாவது மாதத்தில் குழந்தை பேச வேண்டும். என்ன பேச வேண்டும் என்றால் மலரை சொற்கள் பேச வேண்டும். மலரை சொற்கள் பேசுவது மிக முக்கியமான ஒன்று. மலரை சொற்கள் என்றால் என்ன, குழந்தைகள் பொதுவாக சொல்வது அதாவது தா டீயில் வரக்கூடியது, பீயில் வரக்கூடியது, டீயில் வரக்கூடியது, இதுதான் டாட்டா, பப்பா, எம், மம்மா, மம்மி, அம்மா என்று இந்த மூன்று நான்கு எழுத்து தான் எம்டிடி, இவைகள் தான் குழந்தைகளுக்கு வரும். இது பேர் தான் மலரை, பப்ளிங் வேர்ஸ் என்று சொல்வது. இது ஏழு மாதத்தில் குழந்தைக்கு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். குழந்தை லா 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 அம்மா சொல்லியிருக்கும், எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆனால் பேரில் வித்தியாசப்படும். அங்கே மம்மி என்று கூறுகின்றது, இங்கே அம்மா என்று கூறுகின்றது எம், அங்கே பப்பா என்று கூறுகிறது, இங்கே பப்பா என்று கூறுகிறது டாட்டா, அப்பா. ஆக இது போன்ற எழுத்துக்கள் தான், எழுத்துக்களில் வரக்கூடிய ஒலிகள் தான் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு பேர் வேறுபடுமே ஒழிய அந்த எழுத்துக்கள் என்பது இந்த நாள்களுக்கு வரக்கூடியது தான். டாட்டா, பப்பா, பிஎம், இதுபோல் எழுத்துக்கள் தான் அது குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும். அது பேசிவிட்டால் மிக, அது பேசவில்லை என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எட்டாவது மாதத்தில் குழந்தை என்ன செய்யும், தவளை ஆரம்பிச்சிடும். குழந்தை தவளை ஆரம்பி தவளை வேண்டும் எட்டாவது மாதத்தில். பத்தாவது மாதத்தில் குழந்தை என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும், அதாவது வித்தவுட் சப்போர்ட். ஒன்பதாவது மாதத்தில் வித் சப்போர்ட், பத்தாவது மாதத்தில் வித்தவுட் சப்போர்ட், குழந்தை அப்படி நிற்கும், சப்போர்ட் இல்லாமல் நிற்கும். பதினொன்றாவது மாதத்தில் குழந்தை வாக் பண்ணும், வண்டி வச்சு வித் சப்போர்ட், வாக்கிங் வச்சு வாக் பண்ண வேண்டும். பன்னிரெண்டாவது மாதத்தில் குழந்தை வாக்கிங் வித்தவுட் சப்போர்ட், சப்போர்ட் எல்லாம் அப்படி தத நடக்கும். இதுதான் குழந்தையினுடைய நார்மல் வளர்ச்சி. இதில் குறை ஏற்பட்டால், இதில் பின்தங்கினால் நாம் உடனே கவனமாக இருக்க வேண்டும், உடனே மருத்துவரை நாம் அணுக வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நாம் குழந்தைகளுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டியது தடுப்பூசிகளை போட வேண்டும். தடுப்பூசிகளை போட்டு தான் ஆக வேண்டும். ஏன் தடுப்பூசிகளை போட வேண்டும், குழந்தைகளுக்கு அதாவது ஒரு வயது வரை அதிகமான தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு ஆஸ்பத்திரி வீடுமாக இருக்கின்றோம். மூணாம் மாதத்தில் ஒரு, நாற்பத்தைந்தாவது நாளில் ஒரு ஊசி, எழுபத்தஞ்சி நாள், நூற்றஞ்சு நாள் என்று மாதம் மாதம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன், எதுக்கு அவ்வளோ அவசரம் என்றால் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி என்பது ஞாபகத்துக்கொள்ள வேண்டும். முதல் மூன்று ஆண்டுகளில் குழந்தைக்கு மூன்றில் இரண்டு பாகம் அறிவு வளர்ந்துவிடும்.
மீதி மூன்று ஒரு பாகம்தான் 15 வயது வரை வளரும். முதல் 3 வயதில் குழந்தை என்ன செய்யும், 2/3 வளர்ந்துவிடும். அதற்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கின்ற ஒரு பாகம் 15 ஆண்டுகள் ஆகும். ஆகவே தான் அந்த நேரத்தில் அந்த அறிவு வளர்கின்ற நேரத்தில் மூளையின் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அதெல்லாம் வருகின்ற நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு நோய் தாக்கப்பட்டு நோயினால் தாக்கம் ஏற்பட்டு அதனுடைய அறிவின் சீது அதாவது திரைவு குறைந்து விடக்கூடாது என்பதற்கு தான் தடுப்பூசிகளை அதிகமாக போட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது அதிகமாக குழந்தைகளுக்கு அறிவு வளரக்கூடிய நேரம், இது நோய்களால் அது பாதிக்கக்கூடாது என்பதற்கு தான் அதிகப்படியான சொட்டு மருந்து அதில் போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். தடுப்பூசிகளை போடுவதில் எந்த ஒரு தாமதமும் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஊசிகளை போட்டு என்றால் குழந்தைகளுக்கு மேஜர் நோய் ஏதாவது நோய்கள் வந்தாலும் அதிகப்படியாக தாக்கம் இருக்காது, விளைவுகள் இருக்காது, மோசம் இருக்காது, எளிதாக குழந்தை நோயிலிருந்து வெளியில் வந்துவிடும். ஆகவே தான் நாம் தடுப்பூசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.